பெரும் வெள்ளம் வந்துகிட்டு இருக்குது பாருங்க. இவங்க போகணும், அது தடையா நிக்குது. ஆனா உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியனுடைய கால் அதுல பட்ட போது யோர்தான் அப்படி பின்னாடி போச்சான். பக்கத்துல பா சொல்லுங்க, பின்னாடி போகிற ஐடியா எங்களுக்கு கிடையாது. எங்களை எதிர்க்கிற காரியங்கள் பின்னிட்டு போகும். உங்களுக்கும் எனக்கு முன்னாடி எது நின்னாலும் படிக்கிற பாட்டிலேயே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமாம், நம்ம ஃபிசிக்கலாலாம் பாம்பை தூக்கி போட வேண்டாம். இங்கே நின்று படிக்கிற ஒவ்வொரு பாடல்களும், இங்கே நின்று உயர்த்துகிற ஒவ்வொரு சத்தங்களும், ஆமேன், கத்தர் எழுந்தருளுவாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களா, ஆமேன். மிகப்பெரிய ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமது போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் அவைகள் இருக்கிறது, ஆமேன். இன்னைக்கு தேவன் நமக்கு சில காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். அப்படி வாக்கு பண்ணுகிற காரியங்களை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது அந்த பயணத்தில் யோர்தான் இருக்குது, அந்த பயணத்தில் எரிகோ இருக்குது. வெறும் ப்ராமிஸ் மட்டும் இல்லை, வெறும் வாக்குத்தத்தை மட்டும் இல்லை. வெறும் வாக்குத்தத்தை போய் அப்படி நேரடியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இடையில் என்னெல்லாம் இருக்குது, யோர்தான், எரிகோ, எல்லாம் இருக்குது. ஆனால் பயப்படக்கூடாது, ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் கையை பிடிச்சி கொண்டு போவார். அது எவ்வளோ பெரிய யோர்தானின் வெள்ளம் எவ்வளோ பெருசாக இருந்தானே, எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையாக இருந்தானே. கடவுள் உங்கள் கூட நின்னால் தூள் தூளாக போ, தூள் தூளாக போ. எந்த கோட்டையும் ஒன்றும் இல்லாமல், எந்த யோர்தானும், ஆமேன், பின்னிட்டு திரும்பும், ஆமேன். பெரும் வெள்ளம் வந்துகிட்டு இருக்குது பாருங்க. இவங்க போகணும், அது தடையாக நிற்குது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரிகளுடைய கால் அதில் பட்ட போது யோர்தான் அப்படி பின்னாடி போச்சான். பக்கத்தில் பா சொல்லுங்க, பின்னாடி போகிற ஐடியா எங்களுக்கு கிடையாது. எங்களை எதிர்க்கிற காரியங்கள் பின்னிட்டு போகும். ஆமேன், ஆமேன். கோ ஃபார்வர்ட். I tell you in this morning, go forward. முன்னோக்கி செல்லுங்கள். ஆமேன். தேவன் சொல்றார், நான் உனக்கு முன் செல்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஆமென். தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார், எனக்கு முன்னே அவர் கடந்து போகிறார். ஆமென். உனக்கு எதிராய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார், ஏழு வழியாய் ஓடி போவார். ஆமென். உன் சத்துருக்களை தண்ணீரை போல சிதறுண்டு ஓட பண்ணுகிற தேவன், அவருக்கு பேர் பஹால் பராசிம். பஹால் பராசிம் என்கிற நாமமே என்ன தெரியுமா, எம்புட்டு எதிரி வந்தாலும் ஒண்ணுமில்லாம நான் ஆக்கி விடுறேன்றதான். பஹால் பராசிம் என்கிற நாமமுள்ள ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா.